ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம காக்டெயில் ப்ரீடிங் செட்டப் பண்ணி 1.5 மாதத்துக்கு மேலாச்சு, என்னடா அப்டேட் எதுவுமே இன்னும் அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம காக்டெயிலுக்குனே நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க நம்ம சேனலில், அவங்களுக்கான அப்டேட் தான் இது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்ன ரிசல்ட்டுன்றத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எந்த பேர்டோட அப்டேட் பார்க்க போகிறோம்னா, நம்ம கிரே பேர்டோட பேர், அந்த பேரோட கிரே பேரோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ரெண்டு பேர் வச்சுருக்கோம், லுட்டினோ ஒன்று, கிரே, ரெண்டு பேர் வச்சுருக்கோம் காக்டெயில் வந்து. அந்த நம்ம பேர் பண்ணி எப்படி விட்டோம், எந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்தோம் அப்படின்றத வந்து வீடியோவாக ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இதை வந்து தனித்தனியாக கிரே தனியாக லுட்டினோ தனியாக பேர் பண்ணி விட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து கிரேவோட ஃபீமேல் பேர்டுவுங்க. இவங்க மட்டும் வெளியே இருக்காங்க, மேல் பேர்டு வந்து உள்ள பாட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ணி 48 days ஆச்சு, 48-49 days ஆச்சு. அவங்க பொதுவாகவே வந்து நம்ம சேனலில் வந்து காக்டெயிலுக்குனே சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கான மெயின் அப்டேட் தான் இது. ஏன்னா என்ன மாதிரி அவங்களும் என் கூட இந்த காக்டெயில் பற்றி நிறையா, அதாவது பேர்ட்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபேன்ஸ் வந்து நிறையா இருக்காங்க, அவங்களுக்கான அப்டேட் தான் இது. இந்த கிரே பேர்டோட அப்டேட் என்ன, ரிசல்ட் என்ன, நம்ம இந்த 1.5 மாதம் வெயிட் பண்ணதுக்கு இவங்க என்ன நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற தாட்டில், ஏன்னா தாட்லேயே நான் வரல. பேர்டுக்கு எப்பயும் போல் ஃபுட்டு வச்சுட்டு தண்ணி மாத்திரை எப்பயுமே மார்னிங் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு பார்க்குற வேலைனா இவங்களை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூம் க்ளீன் பண்ணி ஃபுட்டு வச்சுட்டு வாட்ரு க்ளீன் பண்ணி வேறு வாட்ரு மாற்றிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்கு. அப்படி பார்க்க வந்தவ தான் யதார்த்தமாக இன்றைக்கி வந்து அவங்க லுட்டினோ வந்து ஆல்ரெடி மேட்டிங் ஆகிட்டாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்களோட பாக்ஸை செக் பண்ணணும் அப்படின்ற எய்மில் வந்து பாக்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். அவங்களோட ரிசல்ட்டுமே மேபி இந்த 1 வீக்கில் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு, 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களை வந்து எனக்கு மைண்டில் இல்லை, ஏன்னா இவங்க நான் எப்பயுமே ஃபுட்டு வைக்க போகையில் இப்படி தான் வெளியவே தான் இருப்பாங்க, எனி டைம் வெளியவே தான் இருப்பாங்க. வெளியே வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி, வாட்டருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு மைண்ட்செட்டே இல்லை இவங்களை செக் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் வந்து ஃபீமேல் வந்து ஆல்ரெடி முட்டை வச்சுக்கிட்டே இருந்தது, நம்ம 4 பேர்டே ஒன்றா வச்சுருக்கும் போது வந்து முட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக செக் பண்ணுவோன்னா அந்த பாட்டை வந்து நான் செக் பண்ணேன். பாட்டை செக் பண்ணோடனே உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு சிம்டம்ஸுமே கிடையாது, ஒன்று அடகாக்குறதுக்கு உள்ளேயாவது இவங்க இருந்திருக்கணும், எதுவுமே கிடையாது. உள்ளே பாட்டுக்குள்ளே போனது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது, எனி டைம் வெளியவே இருந்த மாதிரி தான் இருக்கும். நான் பார்க்குறப்ப மேக்ஸிமம் நான் பார்க்குறப்ப வெளியே தான் இருந்தாங்க, உள்ளே பாட்டுக்குள்ளே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, இதே மாதிரி தான் நான் வந்தால் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரெண்டு பேருமே வெளியே தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஏதோ எதேச்சியாக மேல் வந்து உள்ளே இருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தா நெஜமாலே சர்ப்ரைசிங்னு, பெரிய சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலே எனக்கு ஒரே ஒரு பேர்டு, ஒரே ஒரு சிக்கு கொடுத்தாலும் போதும் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு ஒரு சிக்கு கிடைச்சாலும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நெஜமாலே எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலை. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்ததுமே ஹஸ்பண்ட்க்கும் என்னோடய அத்தைக்கும் தான் அனுப்பிச்சேன், ஏன்னா நாங்கள் என்னோட சேர்ந்து அவங்கள வெயிட் பண்ணவங்க. ஸோ அனுப்பிச்சிட்டு ரொம்ப ஹாப்பி, அத்தை கூட கிண்டல் பண்ணாங்க, சிக்கு வந்து வெளியே வந்த பிறகு நீ பார்க்காம விட்ட, இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருந்தாங்க.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இது எத்தனை நாள் சிக்காக இருக்குன்னு சொல்லி உண்மையிலே எனக்கு வந்து தெரியலை. ஏன்னா இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கிளச்சு. நான் பேர்ட் வாங்கிவிட்டு இது வந்து இந்த நம்ம பேர்டோட ஃபஸ்ட்டு கிளச்சுன்றது இது தான். ஸோ அதனால் எனக்கு வந்து இது எத்தனை நாள் பேர்டாக இருக்கும், லவ் பேர்ட்ஸ்னால் சொல்லிடுவேன், ஃபின்ச்னால் சொல்லிடுவேன். எனக்கு வந்து காக்டெயிலுக்கு வந்து ப்ராமிஸாக தெரியல. யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இவங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும். நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி நம்ம வந்து டேர்ம் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் யாருக்காவது தெரிஞ்சால். இது வந்து எத்தனை நாள் பேர்டுன்னு எனக்கு ப்ராமிஸாக தெரியல. ஏன்னா கண்ணெல்லாம் முழிச்சிருக்காங்க, ஃபெதர்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஃபெதர்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் இது எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப உண்மையிலேங்க ஹாப்பிலி ஹாப்பிலி. பெரிய ஹாப்பி நியூஸ்னால் இது தான். நிறைய பேர் நிறையா அட்வைஸ் கொடுத்தீங்க, பாட்டு வைக்காதீங்க, பாக்ஸ் மட்டும் வைங்க, எனி ஒன் வைங்க அப்படின்ட்டு. என்னால் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே அதுக்கப்புறம் பண்ண முடியல. பட் அவங்களாவே நம்ம வச்சுருந்ததை அக்சஸ் பண்ணி வச்சு நமக்கு இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப கவனிச்சேங்க, ஃபுட்டெலாம் இருக்கட்டும். நான் வந்து ரெண்டு ஃபீமேல் ஆகிடுச்சு, ரெண்டு மேல் வாங்கி விடணும்னு சொல்லி நிறைய மெனக்கெட்டிருக்கேன் இந்த விஷயத்தில். எனக்கு எப்படியாவது காக்டெயிலில் வந்து ரிசல்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன், எதிர்பார்த்துருக்கேன். வாங்கி விட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபீமேலே எக்கு வச்சப்பே ரொம்ப எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. எக்கு வச்சு இப்படி வேஸ்ட் ஆகுது, ட்ரேயில் ஃபஸ்ட்டு வச்சாங்க, அப்புறம் பாட்டு வச்சோம், பாக்ஸ் வச்சோம், அதுலேயும் போய் வச்சு வச்சு எக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்ச ஒரு ரிசல்ட்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இவங்களை வந்து எப்போ நம்ம கையில் எடுத்து ஃபீட் பண்ணி நம்ம வந்து டேர்ம் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஆசையாக இருக்குது எனக்கு, அதை கையில் தூக்க கூட ஆசையாக இருக்குது. பட் வந்து இவங்க ரெண்டு பேரும் அக்ரெசிவாக இருக்காங்க, நம்ம பக்கத்துலேயும் விடலை. இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே என் கையில் கொத்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்க இப்படியே சேட்டை பண்ணாங்க. ஸோ எனக்கு எப்படி இதை வந்து நம்ம இவங்கக்கிட்டேருந்து பிரிக்கணும், எத்தனை நாளில் பிரித்து எடுக்கணும் அப்படின்றது தெரியல. பட் நல்லா ஃபுட்டு கொடுத்து கவனிச்சிக்கிறாங்கன்றது வந்து அந்த பேர்டோட க்ரோத்துலேருந்தே தெரியுது. கண்ணெல்லாம் முழிச்சு ஃபெதர்லாம் வளர்ற அளவுக்கு நல்லா ஃபுட்டு கொடுத்து வளர்த்துருக்காங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுங்கள். எப்படி நம்ம அதை வந்து இவங்க பேரண்ட்கிட்ட இருந்து அந்த பேர்டை பிரித்து எடுத்து நம்ம ஃபுட்டு கொடுத்து டேர்ம் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் அதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், லூட்டினோவும் வெளியவே இல்லை, வெளியவே அவங்கள காணாம். அவங்க உள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அடை காத்துட்ருக்காங்க. ஒன் வீக்கில் அவங்களோட ரிசல்ட் அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம பெட்டோட அப்டேட்டு, நம்ம செடியோட அப்டேட்டு, என்னால் முடிஞ்ச வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். சரியான பசியில் இருக்காங்க போல், சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கில் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.